ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு குறைந்த முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு யூனிக்கான பிஸ்னஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த பிஸ்னஸை பற்றி நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இந்த தொழிலுக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக டிமாண்ட் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த தொழிலை வந்து ரொம்ப சைலண்ட்டாகவே நடந்துகிட்ருக்கு. ஈஸியாக எல்லா சீசன்லேயும் கிடைக்கக்கூடிய பொருளை நம்ம வந்து மதிப்பு கூட்டி சேல்ஸ் பண்ண போகிறோம். மதிப்பு கூட்டி சேல்ஸ் பண்ணவும் பார்த்திங்கன்னா இந்த பொருளோட ரேட்டு வந்து அதிகமாக வந்து சேல்ஸ் ஆகுது. இதனால் பார்த்திங்கன்னா நம்மள அதிகமாக ப்ராஃபிட்டும் எடுக்கலாம். ஸோ இன்னும் இந்த பிஸ்னஸோட ஃபுல் டீட்டில் பக்கத்து முடி. இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே தெரிய ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோ உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ நம்ம பிளாக் லெமன் பிஸ்னஸை பற்றி பார்க்கலாம். நார்மலாக கிடைக்கிற எலுமிச்சி பழத்தை மதிப்பு கூட்டி எக்ஸ்ட்ராவாக ப்ராஃபிட் வச்சு சேல்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு கருப்பு எலுமிச்சி பழம் எப்படி ரெடி பண்ணலான்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணால், எலுமிச்சி பழத்தை கொதிக்கிற தண்ணியில் உப்பு போட்டு வந்து ஃபஸ்ட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எவ்வளோ உப்பு போடலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு கிலோ எலுமிச்சி பழம் எடுக்கிறீங்கன்னா ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்தாலே போதும். சேர்த்துட்டு நல்லா கலக்கிட்டு அதில் வந்து எலுமிச்சி பழம் சேர்த்து ஒரு 10 நிமிஷம் நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணால், எலுமிச்சி பழத்தை எடுத்துட்டு ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியில் வந்து நம்ம சேர்க்கணும். அதுக்கப்புறம் ஜில்லுன்னு இருக்கிற தண்ணியிலேருந்து எடுத்து வெளியில் எடுத்துட்டு சுத்தமான துணியில் நல்லா வந்து துடைக்கணும். தண்ணியில் எதுவுமே இருக்கக்கூடாது, க்ளீனாக நல்லா ட்ரையாக வந்து துடைச்சிக்கணும். அதுக்கப்புறம் ஃபைனலாக ட்ரை பண்ணணும். ட்ரை பண்ணதுக்கு வந்து நிறைய மெத்தட் வந்து இருக்குது. ட்ரையிங் மிஷின் இருக்குது, வெயிலில் காய வைக்கிற மெத்தடு, மைக்ரோ ஓவனு, சோலார்னு நிறைய மெத்தட் வந்து இருக்குது. நம்ம வந்து இதுக்கெலாம் போனோன்னா அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஸ்டார்டிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமாக பண்ணாமல் நார்மலாக வெயிலே காய வச்சுக்கலாம். இப்படி காய வைக்கும் போது பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வந்து காய வைக்கணும். இப்படி ரெடியான கருப்பு எலுமிச்சி பழத்தை ஒரு கிலோ எவ்வளோக்கு மார்க்கெட்டில் சேல்ஸ் பண்ணால் பார்த்திங்கன்னா 600 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. நார்மலாக ஒரு கிலோ எலுமிச்சி பழம் நம்மளுக்கு எவ்வளோக்கு சே வாங்கலான்னா 50 ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்கிக்கலாம். இன்னும் பவுடராக ரெடி பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு கிலோவை 1000 ரூபாய் 1500 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ ரேட் கொடுத்து எதுக்கு வாங்குறாங்கன்னா, அந்த அளவுக்கு அதிகமாக ஹெல்த் பெனிஃபிட் வந்து இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா கால்சியம், அயன், விட்டமின் டி, பொட்டாசியம், பாஸ்பரஸ்னு புது புது செல்லை உற்பத்தி பண்ணுற அளவுக்கு நிறைய வந்து ஹெல்த் பெனிஃபிட் வந்து இருக்குது. இந்த ப்ராடக்டை எதுக்கெலாம் யூஸ் பண்ணால் பார்த்தோம்னா, பிரியாணியில் நான்வெஜ் ஐட்டமில் ரெடி பண்ண வந்து யூஸ் பண்ணுறாங்க. நம்ம வந்து எதனா டிஷ்ஷு நான்வெஜ்ஜில் எதனா ஒரு டிஷ்ஷு நம்ம வந்து ரெடி பண்ணுறோன்னா அந்த டிஷ்ஷோட டேஸ்ட்டோ கருப்பு லெமன் நம்ம சேர்த்து பண்ணவும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். இந்த பிஸ்னஸை பண்ணுறப்ப நமக்கு வந்து FSSA லைசன்ஸ் வந்து எடுக்கணும். இந்த பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா எவ்வளவு முதலீடு பண்ணணும்னு பார்க்கலாம். மொத்தமாக எலுமிச்சி பழம் வாங்கும் போது ஒரு கிலோ 50 ரூபாய்க்கு நம்ம வந்து வாங்கலாம். எலுமிச்சி பழம் கருப்பு எலுமிச்சி பழமாக மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றும் போது நம்மளுக்கு 10 ரூபாய் செலவு வந்து ஆகுது. டிரான்ஸ்போர்ட்டு பேக்கிங்னு எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா 5 ரூபாய் ஆகுது. மொத்தமாக 65 ரூபாய் செலவு வந்து ஆகுது. ஒரு கிலோ கருப்பு எலுமிச்சி பழம் ரெடி பண்ண மொத்தம் 3 கிலோ பழம் வந்து தேவைப்படுது. மொத்தமாக செலவு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 175 ரூபாய் செலவு வந்து ஆகுது. சேல்ஸ் பண்ணவும் பார்த்திங்கன்னா 600 ரூபாய் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுறோம்னா அப்படின்னா ஒரு கிலோவுக்கு நமக்கு 425 ரூபாய் லாபம் வந்து கிடைக்குது. ஒரு நாளைக்கு 5 கிலோ சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா 2125 ரூபாய் லாபம் வந்து கிடைக்குது. மாதம் 60,000 மேலே வந்து சம்பாதிக்கலாம். ரெடி பண்ண இந்த ப்ராடக்ட்டை எங்கெங்கெல்லாம் சேல்ஸ் பண்ணலாம் பார்த்தோம்னா, ஃபுட் இண்டஸ்ட்ரியிலான ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்லலாம், சின்ன சின்ன கடையில், சூப்பர் மார்க்கெட்டில், நாட்டு மருந்து கடையில், மெடிக்கல் ஷாப்பில், பியூட்டி பார்லரில், இந்த மாதிரி இடத்துல நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான ப்ராசஸில், எந்தவித மிஷினும் இல்லாமல் நம்ம வந்து இந்த ப்ராடக்ட்டை வந்து ரெடி பண்ண போகிறோம். ஆனால் பார்த்திங்கன்னா லாபம் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய தொழில். மார்க்கெட்டிங் மட்டும் கரெக்டாக நம்ம ஆர்டர் எடுத்து சேல்ஸ் பண்ணவும் பார்த்திங்கன்னா நல்ல லாபம் வந்து எடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே தர ரெட் கலர் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.